டெங்கு காய்ச்சலால் பாதிப்பும் உயிரிழப்பும் அதிகரித்துக் கொண்டே வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். டெங்கு காய்ச்சல் பரவும் முறை குறித்தும் அதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வது எப்படி என்பதையும் தற்போது பார்க்கலாம். எலும்பு முறிவு காய்ச்சல் எனப்படும் டெங்கு ஒருவகை வைரஸ் கிருமியால் பரவும் நோயாகும். ஏடிஎஸ் எகிப்தி பிரிவைச் சேர்ந்த கொசு வாயிலாகவே மனிதர்களுக்கு டெங்கு பரவுகிறது. ஏடிஎஸ் கொசு கருப்பு நிறத்தில் இருப்பதுடன் அதன் சிறகுகளில் வெள்ளை நிற புள்ளிகள் காணப்படும். மேலும் இதில் பெண் கொசு மூலம்தான் டெங்கு நோய் பரவுகிறது. காலை மற்றும் மதிய நேரத்தில் மட்டுமே இந்த கொசுக்களின் தாக்கம் இருக்கும். டெங்குவால் பாதிக்கப்பட்ட ஒருவரை கடித்த ஏடிஎஸ் கொசு பாதிப்பில்லாத மற்றொருவரை கடிக்கும்போது அவரது இரத்தத்தில் வைரஸ் தொற்று ஏற்பட்டு காய்ச்சல் பரவுகிறது. இது தண்ணீர் காற்று மூலம் பரவாது என்பதுடன் டெங்கு பாதித்த ஒருவரின் இருமல், தும்மல், எச்சில் போன்றவற்றால் மற்றவருக்கு பரவுவதில்லை. டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டால் உடலின் வெப்பம் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை உயரும். தலைவலி, உடல்வலி, கண்வலி, தசைகள் மற்றும் மூட்டுவலி, வாந்தி, உடல் அரிப்பு, எலும்பு உடைவது போன்ற வலி ஆகியவை ஏற்படும். இவை இந்த நோயின் அறிகுறிகளாகும். பெரும்பாலானோருக்கு நோய் பாதிப்பு ஏற்பட்ட 7 நாட்களுக்குள் சரியாகிவிடும். ஆனால் சிலருக்கு மட்டும் டெங்கு வைரஸ் மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தலாம். பொதுவாக குழந்தைகள், பெண்கள், முதியவர்களுக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகமாக இருக்கும். டெங்கு வைரஸ் முதலில் இரத்தத்தில் உள்ள தட்டணுக்களை அழித்துவிடும். பொதுவாக ஒருவருக்கு தட்டணுக்களின் எண்ணிக்கை சுமார் 3 லட்சம் வரை இருக்க வேண்டும் என்ற நிலையில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவருக்கு தட்டணுக்களின் எண்ணிக்கை 20,000-க்கும் கீழே குறைந்துவிட வாய்ப்புள்ளது. இரத்த தட்டணுக்களின் எண்ணிக்கை குறையும் போது நுரையீரல், வயிறு போன்ற உறுப்புகளிலும் பல் ஈறு, சிறுநீர் பாதைகளிலும் இரத்த கசிவு ஏற்படும். உரிய சிகிச்சை எடுக்காவிட்டால் மரணம் நேரிடும். சாதாரண வைரஸ் நோய்களின் பாதிப்பு போன்றே இருக்கும் என்பதால் உடனடியாக டெங்குவை உறுதி செய்ய இயலாது. 3 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடிக்கும் பட்சத்தில் இரத்த பரிசோதனை செய்வதன் மூலம் டெங்கு இருப்பதை கண்டுபிடிக்க முடியும். டெங்கு காய்ச்சலுக்கு என்று தடுப்பூசியோ மருந்தோ எதுவும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. ஒருவேளை டெங்குவால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் இருந்தால் சுயமாக மருந்துகளை எடுத்துக் கொள்ளாமல் உடனடியாக அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுக வேண்டும். குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் என்பதால் அவர்களையே டெங்கு அதிக அளவில் பாதிப்புக்கு உள்ளாக்கும். மேலும் உடலில் நீர்ச்சத்தை குறைத்துவிடும் என்பதால் நீர் இழப்பை தடுக்க பால், இளநீர், கஞ்சி, உப்பு, சர்க்கரை கரைசல், ஆரஞ்சு பழச்சாறு போன்ற திரவ உணவுகளை அதிகம் எடுத்துக் கொள்ள வேண்டும். உரிய மருத்துவ ஆலோசனையின் பேரில் மருந்துகளை எடுத்துக்கொண்டால் டெங்கு நோயை குணப்படுத்தி விடலாம். காய்ச்சல் ஏற்பட்ட 1-2 நாட்களுக்குள் முறையான பரிசோதனை செய்வது அவசியமாகும். பெரும்பாலும் தேங்கிய நீர், சாக்கடை போன்ற கழிவு நீரில் மட்டுமே கொசுக்கள் அதிகம் தென்படும். ஆனால் டெங்குவை பரப்பும் ஏடிஎஸ் எஜிப்தி கொசு சுத்தமான நன்னீரில் மட்டுமே முட்டையிடும். எனவே கொசு வளர வாய்ப்பில்லாதவாறு சுகாதாரமான சுற்றுச்சூழலை பராமரிக்க வேண்டும்.